மாண்புமிகு மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் அவர்களை, மாண்புமிகு மத்திய ஊரக வளர்ச்சித்துறை அமைச்சர் நரேந்திர சிங் தோமர் அவர்களையும் நான் கடந்த 26/8/2011 புதுதில்லியில் நேரில் சந்தித்து கோரிக்கை விடுத்தேன். மாண்புமிகு முதலமைச்சர் எடப்பாடி அவர்கள் கொடுத்த கடிதத்தையும் மாண்புமிகு மத்திய நிதியமைச்சர் அவரிடம் அந்த கோரிக்கை கடிதத்தை ஒப்படைத்தோம். மத்திய அரசு நகர்ப்புற மற்றும் ஊரக உள்ளாட்சி அமைப்புகளுக்கு 14வது மத்திய நிதி ஆணையத்தின் கீழ் 2017-18 2018-19 ஆண்டுக்கான செயலாக்க மானியம் 1,196.27 கோடியும் 2018-19 ஆண்டுக்கான ரெண்டாம் தவணைத்தொகை மற்றும் 2019-20 ஆண்டு முதல் தவணைத்தொகையை சேர்த்து 3,750.81 கோடி ரூபாய் அடிப்படை மானியத் தொகையும் ஆக மொத்தம் 4,977.18 கோடி ரூபாய் நகர்ப்புற மற்றும் ஊரக உள்ளாட்சி அமைப்புகளுக்கு செயல்பாட்டு மானியம் மற்றும் அடிப்படை மானியமாக 14வது நிதிக்குழுவின் கீழ் உடனடியாக வழங்க மாண்புமிகு முதலமைச்சருடைய கோரிக்கையை அன்று நேரடியாக தெரிவித்தேன். இதில் மத்திய அரசு தமிழக அரசின் கோரிக்கையை ஏற்று உடனடியாக நேற்று 17/9/2019 அன்று 14வது நிதிக்குழு பரிந்துரைப்படி அடிப்படை மானியத்தின் கீழ் 2018-19 ஆண்டு ரெண்டாம் தவணைத்தொகையாக மாநகராட்சிகள், நகராட்சிகள் மற்றும் பேரூராட்சிகளுக்கு 731.09 கோடியும் ஊரக உள்ளாட்சி அமைப்புகளுக்கு ரூபாய் 876.94 கோடியும் ஆக மொத்தம் அடிப்படை மானியத் தொகை 1,608.03 கோடி ரூபாயை மத்திய அரசு நேற்று விடுவித்துள்ளது. அதற்காக மாண்புமிகு முதலமைச்சர் சார்பாக மாண்புமிகு பாரத பிரதமர் அவர்களுக்கும் மாண்புமிகு மத்திய நிதித்துறை அமைச்சர் உடனடியாக நம்முடைய தமிழ்நாட்டுக்கு பெருமை சேர்த்துக் கொண்டிருக்கூடிய மாண்புமிகு திருமதி நிர்மலா சீதாராமன் அம்மா அவர்களுக்கும், அதேபோல் மாண்புமிகு மத்திய ஊரக வளர்ச்சித்துறை அமைச்சர் திரு நரேந்திர சிங் தோமர் அவர்களுக்கும், மாண்புமிகு மத்திய நகர்ப்புற விவகாரத்துறை மற்றும் சிவில் விமான போக்குவரத்துறை அமைச்சர் திரு ஹர்தீப் சிங் பூரி அவர்களுக்கும் இந்த நேரத்திலே மாண்புமிகு அம்மாவுடைய அரசு சார்பாக, மாண்புமிகு முதலமைச்சர் அண்ணன் சார்பாக, எங்களுடைய உள்ளாட்சித்துறை சார்பாக, என்னுடைய சார்பாகவும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம்.